மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக எழுச்சி மாநாட்டில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், வணக்கம், விவரங்கள். கண்டிப்பாக கௌரி, இந்த அதிமுக சார்பிலே வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று மதுரையிலே இந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்கிற பெயரில் மாநாடானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மதுரையில் நடைபெற உள்ள இந்த அதிமுகவின் எழுச்சி மாநாடு அரசியலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று கூட அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அன்னையிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே இந்த மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுகவினர் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த மாநாடு குறித்து பொதுமக்கள் அறிந்திடும் விதமாகவும் இந்த மாநாட்டினை விளம்பரப்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த மாநாட்டிலே பங்கேற்கும் பொருட்டு அந்த அதிக எழுச்சி அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பிலே காஞ்சிபுரத்தில் இந்த இருசக்கர வாகன பேரணியானது நடைபெற்றது. இந்த காஞ்சிபுரம் காந்தியோடு பகுதியை இருந்து இருக்கக்கூடிய தேரடி பகுதியிலே மாவட்ட செயலாளர் அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்து வரக்கூடிய சோமசுந்தரம் அந்த இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்த நிலையிலே அந்த பேரணியிலே 500க்கும் மேற்பட்ட அந்த இருசக்கர வாகனங்களே அதிமுக கொடிகளை கட்டிக்கொண்டு தேரடி பகுதியிலிருந்தே புறப்பட்டு பிரதான சாலையாக இருந்து வரக்கூடிய அந்த மேட்டு தெரு, புதுப்பாளையம் தெரு, கச்சபேஸ்வரர் கோவில் வழியாக அந்த ராஜவீதிகளை சென்றடைந்து பின்னர் அந்த பழைய ரயில்வே நிலை ஆலய வழியாக அந்த காந்தி ரோடு பகுதியிலே மீண்டும் இந்த இருசக்கர வாகன பேரணியானது முடிவுற்றிருக்கிறது. இந்த முக்கிய பிரதான சாலைகளின் வழியே இந்த இருசக்கர வாகன பேரணியின் காரணமாக இந்த காஞ்சிபுரம் மாநகரின் முக்கிய பிரதான சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகின. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பகுதியாக அங்கே வந்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் அங்கே போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து அந்த போக்குவரத்தினை சீர்செய்யும் பணியிலே ஈடுபட்டனர்.